பங்காளே, ஒன்றியத்து கூட வர்றது மாதிரி இருக்கு. பிசினஸ் பேசலாம்னு வந்தோம். பிசினஸா? அவர் ரொம்ப பெரிய இடம், அவர்கிட்ட போய் நாங்க என்ன பிசினஸ் பண்ண முடியும்? அத பேசுறதுதானே சார கூட்டு வந்திருக்கிறேன். புரியலையே. எப்படியா புரியும்? லட்ச லட்சமா படத்தை கட்டி நான் ஒன்ஷா படுத்திருக்கேன். அங்க உருவாயினு காணா கள்ளச்சார எங்காச்சி கள்ளா கடிக்கிறப்பீங்க, பாடு வரு ஒருத்தர் பழம் தடிக்க ஒருத்தா அத்தனை பத்தி உள்ளதூக்கி போடுறா சாக்கிறத. ஒன்றியா என்ன விட்டா நீ பாட்டு பேசிட்டே போற? அதானே இல்லையா, உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எங்களுக்கு போலீஸ்லயும் கட்சியிலயும் ஆள் இருக்குப்பா. என்ன சார் பேச முத்துப்பாண்டி, நீங்க ஓட்டுற கள்ளச்சாரத்தை எப்ப போல ஓட்டிக்கலாம். அது கூட சார் குடுக்கற சரக்கும் சேர்த்து ஓட்டுங்க. வர்ற லாபத்துல ரெண்டு பேரும் சேரா பங்கிட்டுக்கலாம் சார் சொல்றாரு. ஏப்பா ஏதாவது வில்லங்காயில போதுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்னத்த மாட்டிக்கிறதையா? என்ன சித்தப்ப சொல்ற? ரிஸ்க் தான், கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் யோசனை பண்ணி சொல்லு. பங்காளே நீங்க சொல்றதுனால சம்மதிக்கிறேன். ஆனா வில்லங்கிலங்க ஏதாவது வந்துட்டா இந்த ஒன்றியம் தான் சரி பண்ணணும். இதுக்கு சம்மதம்னா சொல்ல சொல்லு. என்னங்க சொல்றீங்க? சரி ஓகேதே. அப்புறம் என்ன மூஞ்சி உம்மூணு வச்சிருக்கேன் கையிட்டு முத்துப்பாண்டி கையிட்டு சக்சஸ். சாமி ஒரு கருத்து முக்கியபாதி, உன் குழந்தை அதிசயமா சாமி கூட போய்க்கிருக்கேன். அவன் சாமி கும்பிட போறான், சமஞ்ச பொண்ணுங்களை சைட் அடிக்க போறான். நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். காணாம போன என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தாயே, உன் சன்னதியில வந்து பூக்குழி இறங்குற. உனக்கு சக்கர சத்து இருக்கு, பார்த்து நேர்ந்துக்க. எங்க அந்த பிள்ளைகளை காணா? ஆமா, தம்பிய பார்த்த சந்தோஷத்துல பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களை பார்வைக்கே தெரியல. நடக்குமா? நடக்கு. வணக்கையா, ரொம்ப நன்றியா, ரொம்ப ரொம்ப நன்றி. நடக்குமா? வரேன்னு வரேன். ஏய் பார்த்தவாடி, தப்பு நடந்திருக்குடா, துண்டே பிடிக்குதுடா. உடனே போதே இருக்கேன், பாயிண்ட் என்ன சரக்குல ஏதோ கலந்துருக்காரா? சரி சரி பேசாம ஆள் வராங்க, சத்தம் போடாரா? டேய் பூத்து 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 பா. டேய் டேய் சாப்பிடுங்கடா, சாப்பிடு, சத்தம் போடுறா. டேய் போயிட்டுடா, போயிட்டுடா, கிளாஸ் எடு. டேய் ஒரு கிளாஸ் எடுடா.
மரி குழந்தை, என் மரி குழந்தை. யாரு? வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? நீ இன்னைக்கு திருவிழாவுக்கு போகாத, டாக்டர் வீட்டில் இருப்பாரு, நீ டாக்டர் வீட்டுக்கு போ, பேசு, பழகு. ஆசைப்படுறாருன்னா அப்படியே இணங்கிரு. எனக்கு பயமா இருக்கு. பயமா? எதுக்கு பயப்படுற? பயந்தவங்க வாழ்க்கையில் எதாவது சாதிக்க முடியுமா? மேலே பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டவன் பயந்தா விமானத்தை கண்டுபிடிக்க முடியுமா? கடலில் போகிறதுக்கு ஆசைப்பட்டவன் பயந்தா கப்பலை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏய் பிள்ளை, துணிஞ்சு எந்திரிச்சு நின்னா வானம் தொட்டு விடும் தூரம் தான் பிள்ளை. டாக்டர் திருவிழாக்கு போயிட்டான். தப்பார், டாக்டர் நகரத்தில் பிறந்து வளர்ந்தவர். இந்த டபுள் மீனிங் பேசுகிற கராட்டமெல்லாம் பார்க்க வரமாட்டார். வரவும் விடமாட்டேன். புரியுதா? சரி, போறேன். வெரி குட். எப்படியும் என் மாமி மக பணக்காரி ஆகணும். சரியா? பாரு, பாரு. டேய் முத்துப்பாண்டி, வேணாண்டா. பாவம், அவ ஏழை பொண்ணுடா, அவ வயித்தறிச்சல குட்டிக்காதரா. நீ வேற சித்தப்பு. ஆடு பாவம் நினைச்சா ஓனாய் வயிறு எப்படி நிறைய? வாய மூடிக்கிட்டு வா சித்தப்பு. வா. யாரு? டாக்டர் சாரா? வணக்கம் சார். வணக்கம். என்னங்க மாணிக்கம், எங்க போயிட்டு இருக்கீங்க? எல்லாருமே கூல் போனன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீங்க மட்டும்தான் மாணிக்கம் மண்ணு மரியாதையா கூப்பிடுறீங்க சார். ஒரு 50 ரூபா இருந்தா எதுக்கு சார்? எங்க குடிச்சு உடம்பு கெட்டு வேலை குடிக்க மாட்டேன் சார். இன்னைக்கு மட்டும் திருவிழாவை கொண்டாடிட்டு என் மேல இல்ல என் மகன் மேல சத்தியமா குடிக்க மாட்டேன் சார். சொன்ன வார்த்தை எவ்வளவு தூரம் காப்பாத்துறீங்கன்னு பாப்போம். இந்தாங்க. அப்புறம் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாமா சார்? டாக்டர் சார் தூங்கிட்டாரோ? சென்ட் என்னமோ டாக்டர் போற சென்ட் மாதிரியே தான் இருக்கு. எதுக்கு பயப்படுற? பயந்தவங்க வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க முடியுமா? பயந்தவங்க எதையும் சாதிக்க முடியாது. மறுக்கிறது பேசாம பக்கத்துல ஒரு பறி. காசு ஏன் டாக்டர், நடந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லுவாங்க? மக்களுக்கு சொன்னா திருவிழா நின்று போயிடும், பரவாயில்லையா? அப்படின்னா வேண்டாம் வேண்டாம், காலையில சொல்லிக்கிடுவோம்.